உடல் உறுப்புகளை விற்றுத்தருவதாக மோசடி செய்ததில் நைஜீரிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது. உடல் உறுப்புகளை விற்றுத்தருவதாக போலி இணையதளத்தை உருவாக்கி விளம்பரம் செய்திருக்கிறது இந்த கும்பல். போலி விளம்பரம் செய்து வந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை தனியார் மருத்துவமனை தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. புகாரை அடுத்து சென்னை சைபர் கிரைம் விசாரணை நடத்தியதில் மோசடி கும்பல் பெங்களூருவில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் இருந்து தெரிய வந்ததை அடுத்து அங்கு சென்ற நைஜீரிய உக்காண்டாவைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக நாளுக்கு நாள் சைபர் கிரைம் மோசடி என்பது நூதன முறையில் அரங்கேறி கொண்டே வருகின்றது. குறிப்பாக செயலிகள் மூலமாகவும் போலி இணையதளங்கள் மூலமாகவும் இந்த மோசடி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மோசடியின் தொடர்ச்சியாக தற்போது நைஜீரிய கும்பல்கள் ஒரு நூதன முறையிலான மோசடியை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அரங்கேற்றி வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்னை தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் இது தொடர்பாக புகார்களை பெற்று தனிப்படை அமைத்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த நைஜீரிய கும்பல்கள் உறுப்பு, அதாவது உடல் உறுப்புகளை உங்களுக்கு விற்று தருவதாக கூறி போலி விளம்பரங்களை உருவாக்கி அதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடிக்கும் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒரு தனியார் மருத்துவமனையின் மக்கள் தொடர்பு அதிகாரிக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அதை அடிப்படையாக வச்சு இந்த விசாரணையை துவங்கினார்கள். இந்த விசாரணையில் தான் இந்த நெட்வொர்க் எங்கிருந்து செயல்படுகிறது என்று பார்க்கும் பொழுது பெங்களூரில் இந்த மோசடி கும்பல் இருந்து செயல்படுவது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நைஜீரியா உகாண்டா நாட்டைச் சேர்ந்த ஜெர்மியா, ஒலிவியா, மோனிகா, ராம்பகதூர் மற்றும் ரியாங் இரோம் ஜாம்சன் சிங் உள்ளிட்ட ஒரு 6 பேர் இந்த விவகாரத்தில் மொத்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெங்களூர் சென்ற தனிப்படை போலீசார் இவளை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் உறுப்புதானம் செய்யும் விவகாரங்களை தகவல்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் சிறுநீரக மாற்று உடல் உறுப்புகள் மாற்று செய்து தருவதாகவும் அதற்கு 5 கோடி ரூபாய் வரை பணம் வந்து பெற்றுத் தருவதாகவும் கூறி ஏமாற்றி இருக்கிறார்கள். இவர்கள் இந்த உடல் உறுப்புகளை விற்று தருவதாக கூறி மோசடி செய்வதோடு மட்டுமல்லாமல் கருப்பு பணத்தை வெளிநாட்டு பணமாக மாற்றுவது, அதே நேரத்தில் வெளிநாடு வாழ் திருமணம் வரன் பார்ப்பது போன்று மோசடி செய்வது, ஆபாச வீடியோக்களை வைத்து மோசடி செய்வது, பார்சல் சர்வீஸ் மோசடி செய்வது என்ற பல்வேறு சைபர் கிரைம் மோசடிகளையும் இந்த நைஜீரிய கும்பல் தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறது. இவர்கள் பிரதானமாக இந்த உடல் உறுப்புகளை வைத்து மோசடி செய்வதை அதிகமாக செய்வது மருத்துவ வட்டாரங்களில் தெரிய வந்ததை அடுத்து அது தொடர்பாக புகார்களை பெற்று தற்போது இந்த கும்பலை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களுடன் தொடர்புடைய நபர்களை எல்லாம் தீவிரமாக தேடி வருகின்றனர். யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர்களின் வங்கி கணக்குகள், சிம் கார்டுகள், டிஜிட்டல் டிவைஸ்கள் அனைத்தையும் தற்போது போலீசார் பறிமுதல் செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.